ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சோ ஸோ சுயலாரம் எப்படி இருக்கீங்க நேத்து கமல் சாரோட எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு ஓகே தான் பட் இனிமேல் நிறைய விஷயங்கள் வந்து போன வாரம் போச்சு வாய் வார்த்தைகளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண விஷயங்கள் அப்புறம் வார்னிங் கொடுத்த விஷயங்கள் எதையுமே வந்து அதை பற்றி பேசாமே இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு பட் மற்றபடி சூப்பராக இருந்தது சரி மண்டே ஸோ நாமினேஷன்ஸ் யாரெல்லாம் உள்ளே வரப்போறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து உள்ளே கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சரி பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து வழக்கம்பூல சொல்கிறாப்புல என்ன சொல்கிறான்னா இந்த வீட்டிலிருந்து சரியான காரணங்களை சொல்லி ரெண்டு பேரை வெளியே ஏற்றணுன்னா அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா விக்ரமன் சொல்கிறாப்புல யாரை சொல்கிறேன்னா கரெக்டாக ஒருத்தர் சொல்கிறார் ராபர்ட் மாஸ்டர் ஸோ ராபர்ட் மாஸ்டர்லாம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடிச்சிட்டு தான் இருக்காரு ஏன்னா அவருக்கு வந்துட்டு அதை வெளிப்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அமையல இவர்கிட்ட ஏதாவது சண்டை கிண்டை ஏதாவது ஒரு பிரச்சனை கச்சனை வந்ததுன்னா அவரோட உண்மையான முகம் வெளியே வந்திருக்கும் பட் எதுவுமே வராமல் நைஸாக வந்து போன மாதிரி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறான காரணம் விக்ரமன் வந்து ராபர்ட்டுக்கு அவருக்கு இன்னொரு முகம் இருக்கிறதா நான் நம்புறேன்றாரு உண்மையான விஷயங்கள் ஏன்னா நம்ம விக்ரமன் வந்துட்டு ராபர்ட் மாஸ்டர் அன்னைக்கு நீங்களே ஒரு மனுஷனே கிடையாது நாங்கள் நாக்கோலிக்கு வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசியிருப்பார் ஏன் அதை வந்து அவர் கேட்கவே இல்லை கமல் சார் அப்படின்றது இன்னும் புரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிக்கை வந்து நிவாசினியை சொல்கிறாப்புல சூப்பரான ஒரு சாய்ஸ் ராம் வந்துட்டு நிவாசினை தான் சொல்கிறாங்க ஒரு வேளை ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு சொல்கிறாங்களான்னு தெரியல அதுக்கப்புறம் அசீம் வந்துட்டு நிவாசினியை சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் ஆயிஷாவை சொல்கிறார் பரவாயில்ல சுதாரிச்சுட்டாப்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நேத்தும் சரி சனிக்கிழமை சொல்லும் சரி கொடுத்த டாஸ்க் எல்லாத்துலேயும் அசீமோ குத்துனது ஆயிஷா ஆனால் அசீம் வந்துட்டு பின்பக்கத்தில் ஆயிஷா சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்காப்புல ஸ்டார்டிங்கே வந்து கட்டி அடிக்க வந்தவங்க தான் அசீமான்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்கிறாருன்னா செமிலின் மாதிரி பிகேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல ஸோ ஒரு பச்சோந்தி மாதிரி பிகேவ் பண்ணுறாங்க அப்புறம் மாதிரி இருக்கா அது நிவாசனுக்காக ஆயிஷாக்கின்றத சொல்லலை நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கா இருக்குன்னு அதுக்கப்புறம் ஆயிஷா வந்து யாரை சொல்கிறாங்கன்னா ஜனனியாக சொல்கிறாங்க கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஆயிஷா வந்து ஜனனியாக சொல்கிறாங்க ஆனால் ஆயிஷா வந்துட்டு சனிக்கிழமை எபிசோட் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் அதுக்கப்புறம் மண்டே எபிசோட் இதில் மட்டும் கொஞ்சம் நல்லா துருத்துறது இருந்துட்டு அதுக்கப்புறம் இவங்களும் சோம்பேறி தான் இருக்காங்க ஜனனியும் கண்டிப்பாக வந்து சோம்பேறியாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் குயின்சி வந்துட்டு ஜனனி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அசீமம் சொல்கிறாங்க ஸோ குயின்ஸுக்கு அதே தான் எப்படி வந்துட்டு நம்ம ரச்சிதா ஆயிஷாக்கு வந்துட்டு அசீமும் அதே மாதிரி குயின்ஸுக்கும் வந்துட்டு எப்பயுமே அசீம் ஸோ அவர் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அசீம் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மைனா வந்துட்டு அசீம சொல்கிறாங்க தனலட்சுமி சொல்கிறாங்க தனலட்சுமிக்கு நிதானம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அமதமணன் வந்து தனலட்சுமி சொல்கிறாப்புல எப்படி வந்துருச்சு பார்த்திங்கன்னா நான் போன வாரமே சொன்னேன் இந்த காம்பு உடையும் அப்படின்ட்டு ஏன்னா தனலட்சுமியோட கேரக்டர் அந்த மாதிரி அமுத மணன் கேரக்டர் அந்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் கதிரவன் ஸோ கதிரவன் வந்து தனலட்சுமி சொல்கிறாப்புல ம் ரைட்டு எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா அசிமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்று அப்படி தான் குத்துனார் ஆனால் கமல் சார் அங்கே ஒரு ஹிண்ட் கொடுத்தார் உங்கள் நண்பர்களே உங்களுக்கு வந்துட்டு க்ரீன் கொடுக்கல ரெட்டு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி சரி அதுக்கப்புறம் மணிகண்டன் வந்துட்டு தனத்தை தான் சொல்கிறாப்புல ஸோ அவர் ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ண போன வாரம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாப்புல ஸோ இதன்படி பார்க்கும்போது ராபர்ட் மாசம் இது வரைக்கும் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நிவாசினி வந்துட்டு மூணு ஓட்டு ஐஷாக்கு ஒன்று ஜனனிக்கு ரெண்டு அசீமுக்கு ரெண்டு தனலக்ஷ்மிக்கு நாலு ஸோ அதன்படி பார்க்கும்போது ராபர்ட் ஐஷா தவிர மீதி எல்லாருமே உள்ளே கன்ஃபார்மு கண்டிப்பாக ஐஷாவும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ராபர்ட் மாஸ்டர் கண்டிப்பாக வந்தே ஆகணும் இதை தவிர்த்து வேறு யாரெல்லாம் உள்ளே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குயின்ஸு கண்டிப்பாக வந்தே ஆகணும் குயின்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில கதிரவன் அப்பா வெறும் வாயை நம்பி பிழைப்பு நடத்தும் அதுவும் வாயை நம்பினா ஏதாவது பேசலாம்ல அதுவும் கிடையாது எல்லாருக்கும் நல்லவனாக வாழ்ந்துட்டு போனோம் எந்த பிரச்சனையும் ஈடுபடக்கூடாதுன்ற மாதிரியே ஒரு கருத்தை வச்சுட்டுருக்காப்பில் வரலாம் உள்ளே வரணும் அதுக்கப்புறம் ராம் கண்டிப்பாக திரும்ப வரணும் ஏன்னா ராமும் வந்து சுத்தமாக சரியில்லை அதுக்கப்புறம் ராபர்ட் மாஸ்டர் வந்தே தீர வேண்டும் அப்படின்றதான் நம்மளோட கருத்து இன்னும் யாரெல்லாம் உள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் நேத்தோட கமல்சார் எப்பிசர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அதையும் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் வரை கும்பாய் நண்பர்களே